வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு பல மருத்துவ குணமுடைய துத்தி செடி, அதாவது பருத்தி வகையை சேர்ந்த துத்தி செடியை பத்தி நம்ம தெரிஞ்சுக்குவோம். அதுவும் இன்னைக்கு பொதுவாகவே மனிதனுக்கு ஒரு மிகப்பெரிய நோய்க்கு காரணமா இருக்கிறது மலச்சிக்கல். மலச்சிக்கல் இல்லை அப்படின்னாவே 90 வகையான நோய்கள் இல்லை அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. அந்த வகையில சிறந்த நிவாரணியாக செயல்படக்கூடியது தான் இந்த துத்தி செடியில் இருக்கக்கூடிய இலை, பட்டை, வேர், பூ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே. அது மட்டுமே இல்லாமல் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய உஷ்ணம், மூலம் வியாதி இதுகளுக்கு வந்து 100% வலி நிவாரணியாக இருக்கக்கூடியது துத்தி. சரி, இந்த துத்தி செடிக்காக நம்ம எங்கேயுமே அலைய தேவையில்லை. தரிசு நிலங்களில் அருமையாகவே இது சாலை ஓரங்களில் ரொம்ப அதிகமாக இருக்கு. வேற சில செடிகள் கூட நம்ம தேடி பிடிக்கணும். ஒரு பிரண்டையெல்லாம் தேடி பிடிச்சு சில இடங்கள்ல தான் கிடைக்கும். ஆனா இந்த துத்தி மட்டுமே வந்து சாலை ஓரங்களில் மிக அதிகமாகவே கிடைக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த துத்தி இலைகள்லாம் நீங்க என்ன பண்ணணும், ஆன் தி வே போகும்போது கூட துத்தி இலைகள், பட்டைகள், வேர்கள், பூக்கள் இதெல்லாமே பறிச்சுட்டு நீங்க என்ன பண்ணலாம், எளிமையாக. ஸோ ரொம்ப ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னா அந்த இலைகள் எல்லாமே போட்டு நல்ல சுடுதண்ணியில காய்ச்சி அந்த நீரை காலையிலையும் மாலையிலையும் பருகிட்டு வந்துட்டாவே நம்ம உடம்பு வந்து ரத்தம் சுத்தரிக்கப்படுகிறது, மலச்சிக்கலை குணப்படுத்துது, உடம்பு ஆரோக்கியமா இருக்கு அப்படிங்கிறத பல மருத்துவ குணங்கள் உள்ளடக்கியது தான் இந்த துத்தி செடி. அது மட்டும் இல்லாம இது தரிசு நிலங்கள்லயே வளருது அல்லவா. அப்ப என்ன பண்றது, இதுக்கு எந்த விதமான உரம் அல்ல. நார்மலா ஒரு காய்கறி வாங்குறோம் அப்படின்னா கூட அங்க உரங்கள் போட்டு வளர்க்கப்படும். இது உரங்களே இல்லை, இயற்கை விவசாயங்கிறனால அதுதான் இயற்கையாகவே வரக்கூடிய துத்தி செடி. நீங்க வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம் எங்கெல்லாம் போறீங்களோ அங்க போ இந்த துத்தி இலை, செடி, பட்டை இதெல்லாமே நீங்க என்ன பண்ணலாம், ஒரு சின்ன கட்டப்பையில வந்து பறிச்சுட்டு வந்துடலாம். பறிச்சுட்டு வந்துட்டீங்கன்னா வாரத்துல 2-3 நாள் டைம் இருக்கும்போது ரொம்ப ஒண்ணுமே அதாவது துவையலா வச்சு சாப்பிடலாம், கூட பாசிப்பயிறு அல்லது துவரம்பயிறு இந்த மாதிரி துவையல் மாதிரி வச்சும் சாப்பிடலாம். இல்லைன்னா என்ன பண்ணலாம்னா சராசரியாக பாலில் மிக்ஸ் பண்ணி இதோடைய சாறு எடுத்து பாலில் மிக்ஸ் பண்ணி கூட நம்ம சாப்பிடலாம். இது கண்டிப்பாக உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும். இந்த துத்தி வந்து பார்த்தீங்கன்னா 20 வகையான துத்திகள் இருக்கு அப்படிங்கிறாங்க. பட் அந்த துத்தியில் வந்து பணியார துத்திங்கிறத எல்லா பக்கம் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பணியாரம் மாதிரி உள்ளே இருக்கும் அந்த துத்தி மரம். அது எல்லா துத்தி செடிகளுமே முழுமையான ஆரோக்கியமான உடம்புக்கு தேவையான ஆரோக்கியமான சத்து உள்ளது அப்படிங்கிறதா இந்த துத்தி செடிய சிறப்பு. அதனால் நண்பர்கள் அனைவரும் நீங்கள் எங்கெங்கே பயணமாகறீங்களோ அங்கெல்லாம் இந்த மாதிரி துத்தி செடிகள் இருந்ததுன்னா அதை நீங்கள் ஒரு கேரி பையில் அருமையாக பறிச்சுட்டு வாங்க. வீட்டில் உள்ளவங்க எல்லாத்தையுமே கொடுங்க, அம்மா அப்பாவை கொடுங்க, எல்லா அந்த குடும்பத்தோட காலையிலும் மாலையிலும் இந்த துத்தி துவையல் பண்ணும்போது உடம்பு ஆரோக்கியமாக இருக்க முடியும் அப்படிங்கிற நல்ல சிந்தனையுடன் இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன். ஸோ துத்தி செடி மறுபடியும் ஒரு முறை நல்ல ஆரோக்கியமானது, உடல் சூற்றை தணிக்கக்கூடியது. இன்றைக்கு வந்து நம்ம அறிவறியாக ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அல்லவா, அந்த மாதிரி ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும்போது கூட இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போதே நீங்கள் ஆண்டி வேலை கொஞ்சம் பறிச்சிட்டீங்க அப்படின்னா உடம்பு என்ன பண்ணும், சூட்டை குறைச்சிரும், மலச்சிக்கல் இருக்காது, மூல வியாதி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி பல அரிய வகைகளை செலவில்லாமல் கேவிக்கக்கூடிய இறைவன் கொடுத்த ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த துத்தி. ஸோ நண்பர்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் அல்லவா. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நண்பர்களே. வாழ்த்துக்கள்.